ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் வி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முயலுக்கு சொறி வராமல் எப்படி வளர்க்குறது வந்தால் எப்படி அதை குணப்படுத்துறது இதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொறி வராமல் எப்படி தடுக்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்துவிட்டால் ஒருவேளை அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ சொறி ஏன் வருதுன்னு முதல்ல பார்த்தா தாங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம முயலங்களுக்கு சொறி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூண்டில் சுத்தம் இல்லாதது தாங்க முதல் காரணம் ஸோ குண்டு கூண்டு வந்து எப்பயுமே தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து யூரின் போனால் கீழே போய்ட்டு அது போகிற மாதிரி இருக்கணும் இன்னொன்று கூண்டு வந்து காற்றோட்டமாக இருக்கணும் இப்போ காற்றோட்டம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொறி வரும் இந்த சொறி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல் போகிற யூரீனில் அமோனியா வந்து அதிகமாக இருக்குங்க இந்த அதிகமாக இருக்க அமோனியாவை அது கூண்டு பக்கத்துலேயே இப்போ ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கீங்கன்னா அது போன யூரின் வந்து திரும்ப அந்த முயல் மேலேயே அந்த ஸ்மெல்லு வாடப்படும் போது சொறி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முயலுக்கு இன்னொரு முயலோட யூரின் வந்து மேலே பட்டுட்டாலோ இல்லை அந்த முயலோட மூரிய யூரீனே வந்து மேலே பட்டு ஊறிவிட்டாலோ கண்டிப்பாக சொறி வருங்க இது ரெண்டுத்தையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயலில் ஜென்ரலாக நம்ம தனித்தனி கூண்டில் தான் போட்டு வைப்போம் ரெண்டாவது ஆண் முயலை எப்பயுமே கொஞ்சம் தனியாக வைங்க ரீசன் என்னென்னா பெண் முயல் உட்கார்ந்த மாதிரியே யூரின் போகும் ஆனால் ஆண் முயல் ஓடிக்கிட்டே யூரின் போகும் குதிச்சுக்கிட்டே யூரின் போகும் அந்த மாதிரி குதிச்சுக்கிட்டு ஓடிட்டு யூரின் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க மேலெல்லாம் தெரிக்கும் ஸோ அப்போ மற்ற முயல் மேலேயும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா தெரிக்கும் ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அடுக்குமுறை கூண்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நீட்டு வாக்கில் கூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அடுக்குமுறை கூண்டு வச்சுருந்தீங்கன்னா சொறி வரத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் அதிகம்ங்க நார்மலாக நம்ம இந்த நீட்டு வாக்கில் வைக்கிற கூண்டை காட்டிலும் அடுக்குமுறையில் அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா முயல் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாமல் ஆண் முயலில் மேலே வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆண்முயல் இங்கேயும் அங்கேயும் குதிச்சுக்கிட்டே யூரின் போகும் அப்போ பக்கத்தில் இருக்க கூண்டுலையும் சைடில் இருக்க கூண்டுலையும் தேய்க்க ஆரம்பிக்கும் கீழேயும் வடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ட்ரேயை வச்சாலும் ஆண் முயல் ட்ரேயில் போகாது சைடில் குதித்து குதித்து போகும்போது வெளியிலலாம் தெரிக்கும் அதனால் அடுக்குமுறை கூண்டில் நீங்கள் முயல் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஆண் முயலை எப்போயுமே மேலே வைக்காமல் கீழே முதல்ல தரையிலேருந்து முதல்ல வர கூண்டில் ஆண் முயலை வச்சுட்டு அதுக்கு மேலே வர அடுக்கு கூண்டில் பெண் முயலோ இல்லை குட்டி முயலோ வளர்க்கலாம் நீங்கள் வந்து கீழே வைக்கும்போது அது குதிச்சு இது கூட தரையில் தான் படுமே தவிர மற்ற முயலுங்க மேலே படாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூண்டில் நீங்கள் வந்து பசுந்தீவனம் போடுவீங்க பசுந்தீவனம் போடும்போதும் இந்த பிரச்சனை வரும் பசுந்தீவனம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முயல் வந்து அது மேலேயே யூரின் போயிட்டு அந்த பசுந்தீவனத்தையே சாப்பிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சுறி வருங்க இது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக கொஞ்சம் முயலுங்களை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னால் அது எப்பயுமே ஒரு பக்கமாக தான் படுக்கும் ஒரு பக்கம்னா இப்போ ஏதாவது ஒரு சைடில் தான் இப்போ லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைட்லேயே படுக்கும் ரைட் சைடில்னா ரைட் சைடில் படுக்கும் கூண்டில் ஓரமாக ஸோ கூண்டில் எந்த ஓரமாக அது படுக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த இடத்துல பசுந்தி வினத்தை போடாமல் அது எங்கே எப்பயுமே படுக்கலையோ அந்த இடத்துல நீங்கள் பசுந்தீவனத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக முயல் வந்து அந்த பசுந்தி வினத்து மேலே போய் படுக்காது யூரினும் போகாது பெண் முயலாக இருந்தால் அது எங்கே படுக்குதோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு யூரின் போகும் ஸோ அந்த அதனால் வினத்தை நீங்கள் எங்கே அது படுக்கலையோ அந்த இடத்துல போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் முயலுக்கு சொறி வர்றத நம்ம தவிர்க்கலாம் ஒருவேளை சொறி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய் இருக்குல்ல வேப்ப எண்ணெயை லைட்டாக எடுத்து ஒரு பத்து பர்சன்ட் சூடு பண்ணால் போதும் பத்து பர்சன்ட் வந்து லைட்டாக சூடு எலும் வாங்க அந்த சூடு பண்ணிவிட்டு நம்ம பெண்கள் வந்து யூஸ் பண்ணுற முகத்துக்கு போடுற கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க கடையில் கிடைக்கும் அந்த கிழங்கு மஞ்சளை நல்லா இடித்து பொடியாக்கி அப்படியே செய்யலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெயை ஒரு நல்ல சொர சொரப்பான கல்லில் வச்சு எண்ணெயை தொட்டுட்டு அதில் இந்த கிழங்கு மஞ்சளை நல்லா தேய்ச்சிங்கனாலும் குழஞ்சிடும் அந்த மாதிரி குழச்சி நல்லா போட்டிங்க அப்படின்னா உடனே வந்து இந்த சுறிக்கு கேட்குங்க நாட்டு மருந்து இது தான் ஸோ இது வந்து மூணு நாள் செய்யணும் மூணு நாள் போட்டிங்க அப்படின்னா வந்த சொறி உடனே க்யூர் ஆகிடும் அதில் இருக்க அந்த இதெல்லாம் கொட்டிடும் ஸோ சொறியே வராமல் வளர்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வார வாரம் எல்லா வாரத்துலையுமே எதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா முயலுக்கு நார்த்தை இலை நார்த்த இலை அப்படி இல்லைனா நார்த்தயில் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எலுமிச்சை பழ இலை எலுமிச்சை மரத்தில் அதோடய இலையும் போடலாம் இந்த நார்த்த இலையை நான் வந்து இப்போ வீடியோலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க இந்த மரம் எங்கே கிடைக்குதோ நார்த்த இலை எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த நார்த்தாலையை வாங்கி பறிச்சுட்டு வந்து இதாங்க நார்த்தையில் இந்த நார்த்தலையை கொண்டு வந்து முயலுக்கு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு முயலுக்கு ரெண்டு ரெண்டு இலை இல்லை மூணு இலை அதிகபட்சம் போடலாம் அதுக்கு மேலே தேவையில்லை ஸோ வாரம் வாரம் நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு நாள் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா முயல் நல்லா விரும்பி சாப்பிடும் சாப்பிட்டதுன்னா அதுக்கு சுரியே வராதுங்க சொரியே வராமல் நம்மளால் வளர்க்க முடியும் ஸோ இதை எப்படி சாப்பிடுது பாருங்கள் இதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து பழகணும் ஒரு சில முயல் சாப்பிடவே சாப்பிடாது ஒரு சில முயல் ரொம்பவே விரும்பி சாப்பிடும் இந்த நார்த்தையிலையை ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களோட முயல் வந்து நல்லாவே வளரும் ரெண்டாவது அதுக்கு சொரியே வராது சொறி வராமல் வளர்க்குறது இதுதாங்க ஈஸியான வழி ஸோ நீங்கள் வந்து சொறி வந்துட்டால் வேப்பம் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி அதில் மஞ்சள் குழச்சி போடலாம் சொறி வராமல் இருக்கணும் அப்படின்னா நார்த்தழையை அடிக்கடிக்கு கொடுத்து வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் பொயலுக்கு சொரியே வராது இதுக்கப்புறம் கழிச்சல் வராமல் எப்படி வளர்க்குறது அதுக்கப்புறம் மற்ற நோய்கள் வராமல் எப்படி தழுக்கிறது சளி பிடிக்காமல் இருக்கிறது எப்படி இதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு அதிகமே வீடியோவை போடுறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ